கிரை கருத்தராக நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் இஸ்ரவேல் என்னும் கண்ணிகையே மறுபடியும் அரும அருமையான தேவனுடைய இந்த நேரத்திலும் வேதத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம் மறுபடியும் கட்டப்படுவாய் உன்னை கட்டுவிப்பேன் என்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இடிந்து போன அனுபவங்கள் இடிந்து போன வாழ்க்கை அநேக காரியங்கள் உண்டு ஆளு என் தேவன் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இடிக்கப்பட்டவைகளாய் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டோர் சொல்லுகிறார் மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன் உன் குடும்பத்தை கட்டு வைப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய சேர்ந்து அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம் நகோமி என்ற சகோதரி ரூத் எழுதின புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவருடைய குடும்பம் அழகாக ஒரு அழகான ஒரு குடும்பமாக இருந்தது ஆனால் அவளுடைய குடும்பத்தில் தன்னுடைய கணவனை இரண்டு குமாரனை இழந்து ஒரு ஒரு கைவிடப்பட்ட குடும்பம் ஒரு இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது ஆண்டவருடைய கிருவையினால் மீண்டும் அந்த நகோமியுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார் அந்த நகோமியுடைய குடும்பத்தில் தான் ஓபேத் பிறந்தான் அந்த ஓபேத்துடைய சன்னிதியில் நம்முடைய பிறந்தார் ஹலலூயா ரூத்துக்கும் போவாசுக்கும்

ிருக்கிறவர்களுடைய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்புவீராக ஆண்டவரை நீர் அப்படி செய்வேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் ஏன்